63 நாயன்மார்கள் வரலாறு. அமர்நீதி நாயனார் புராணம். பழையாறை என்னும் பழம்பெரும் பதியில் வணிககுல மரபில் அமர்நீதியார் என்னும் சிவ அன்பர் தோன்றினார். வணிககுல மரபிற்கு ஏற்ப வியாபாரத்தில் வல்லமை உள்ளவராய் மேம்பட்டு விளங்கிய அவரிடமிருந்த பொன்னும் மணியும் முத்தும் வைரமும் அவரது செல்வ சிறப்பையும் வெளிநாட்டினரோடு அவருக்கிருந்த வர்த்தக தொடர்பையும் உலகுக்கு எடுத்துக்காட்டின. இத்தகைய செல்வ சிறப்பு பெற்ற அமர்நீதியார் சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்வதையே லட்சியமாக கொண்டிருந்தார். அவர் தமது இல்லத்திற்கு வரும் அடியார்களுக்கு அமுது அளித்து ஆடையும் அரைத்துண்டும் கோவணமும் அளித்து அளவில்லா ஆனந்தம் பெற்றார். பழையாறைக்கு பக்கத்திலே உள்ள சிவதலம் திருநல்லூர். இவ்விடத்தில் ஆண்டுதோறும் அங்கு எழுந்தருளியிருக்கும் நீலகண்ட பெருமானுக்கு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இவ்விழாவிற்கு வெளியூர்களில் இருந்தெல்லாம் பக்தர்கள் வெள்ளமென திரண்டு வருவார்கள். அமர்நீதியாரும் அவ்விழாவிற்கு தம் குடும்பத்துடன் சென்று இறைவனை வழிபடுவார். அவ்வூரில் அடியார்களுக்கு என்றே திருமடம் ஒன்றை கட்டினார். ஒரு சமயம் அவ்வூர் திருவிழா காலத்தில் அமர்நீதியார் தமது குடும்பத்தோடு மடத்தில் தங்கியிருந்தார். சிவனடியார்களுக்கு நல்ல பணிகள் புரியும் அமர்நீதியாரின் உயர்ந்த பண்பினை பக்தி பெருக்கினை உலகறிய செய்ய திருவுள்ளம் கொள்றார் சிவபெருமான். அந்தன பிரம்மச்சாரி போன்ற திருவுருவம் பூண்டு அவர் தங்கியிருந்த மடத்திற்கு எழுந்தருளினார். அமர்நீதியார் அடியாரை பார்த்ததும் மகிழ்ச்சியோடு வரவேற்று, தேவரீரே, இம்மடத்திற்கு இப்பொழுதுதான் முதல் தடவையாக வருகிறீர் என்று கருதுகிறேன். அடியார் இங்கே எழுந்தருள்வதற்கு யான் செய்த தவம்தான் என்னவோ அப்படின்னு முகமன் கூறி வரவேற்கிறாங்க. அவர் மொழிந்ததை கேட்டு எம்பெருமான் அடியார்களுக்கு அமுதளிப்பதோடு கந்தை கிவ் அழகிய வெண்மையான கோவணம் முதலியவனமும் தருகிறீர் என்று கேள்வியுற்றுதான் உம்மை பார்த்துவிட்டு போக வந்தேன் அப்படின் பதில் சொல்கிறாரு. அம்மையப்பரின் அருள்வாக்கு கேட்டு மகிழ்ந்த அமர்நீதியார் உள்ளங்குளிர மடத்தில் அந்தணர்களுக்காக வேதியர்களால் தனியாக அமுது செய்கின்றோம், அதனால் ஐயன் தயவு கூர்ந்து திரு அமுது செய்து அருள வேண்டும் அப்படின்னு பக்தி பரவசத்தோடு சொல்கிறார். அதற்கு, நன்று நன்று, உமது விருப்பத்தை யாமும் உளமாற ஏற்கின்றோம். முதலில் யாம் காவிரியில் நீராட செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன் ஒரு சிறு நிபந்தனை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சுவாமி அப்படின்னு சொல்லி அமர்நீதியார் கேட்குறாரு. ஒன்றுமில்லை, வனப்பும் மப்பும் மந்தாரமுமாக இருப்பதால் ஒரு கால் மழை வந்தாலும் வரலாம். இக்கோவணம் இரண்டும் நனைந்து போக நேரிடும். அதனால் ஒன்றை மட்டும் கொடுத்துவிட்டு போகிறேன். பாதுகாப்பாக வைத்திருந்து தர வேண்டும். இந்த கோவணத்தை சர்வசாதாரணமாக எண்ணிவிடாதீர். இதன் பெருமையை பற்றி அப்படி இப்படி என்று எடுத்து இயம்புவது அரிது அப்படின்னு சொன்ன பெருமான் தண்டத்தில் இருந்த கோவணங்களில் ஒன்றை அவிழ்த்து அமர்நீதியார்கிட்ட கொடுத்துவிட்டு நீராடி வர காவிரிக்கு புறப்பட்டார். வேதியர் மொழிந்ததை மனதில் கொண்ட அமர்நீதியார் அக்கோவணத்தை மற்ற கோவணங்களோடு சேர்த்து வைக்காமல் தனிப்பட்ட இடத்தில் தக்க பாதுகாப்பாக வைத்தார். அடியார்களை சோதிப்பதையே தம் திருவிளையாட்டாக கொண்ட எம்பெருமான் திருநீலகண்டரிடம் கொடுத்துவிட்டு சென்ற திருவோட்டை அன்று மறைத்தது போல இன்று அமர்நீதியாரிடம் கொடுத்த கோவணத்தையும் மாயமாக மறைய செய்துவிட்டார். அத்தோடு நிறுத்தவில்லை தமது சோதனையை. அன்று பைரதனுக்காக கங்கையை பெருகவிட்ட பெருமான் இன்று வணிகனை சோதிக்க திடீரென்று மாலையையும் வரவழைத்தார். முதல்வோன் கங்கையில்தான் நீராடினாரோ இல்லை காவிரியில்தான் நீராடினாரோ அல்லது நம் மாமனது திருவிடத்திலே பாய்ந்தோடும் வற்றாத வைகை நதியில்தான் நீராடினாரோ அவருக்கு தான் வெளிச்சம். சற்று நேரத்துக்கெல்லாம் மலையில் நனைந்து கொண்டே மடத்தை வந்தடைந்தார். அதற்குள் அமரநீதியார் அடியாருக்கு வேண்டிய அறுசுவை உண்டியை பக்குவமாக சமைத்து வைத்திருந்தார். அடியார் மலையில் நனைந்து வருவதைக் கண்டு மனம் பதறிப்போன அமர்நீதியார் விரைந்து சென்று அடியார் மேனிதனை துவட்டிக்கொள்ள துணிதனை கொடுத்தார். இதெல்லாம் எதற்கு? முதலில் நான் கொடுத்த கோவணத்தை எடுத்து வாரும். எதிர்பாராமல் மழை பெய்ததால் எல்லாம் ஈரமாகிவிட்டது அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். அமர்நீதியார் கோவணத்தை எடுத்து வர உள்ளே சென்றார். வேதியரின் சூது மொழியை அமர்நீதியார் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இறைவனின் கொவ்வை செவ்வாய் இதழ்களிலே குமிழ் சிரிப்பு சிறிது நேரம் நர்த்தனம் புரிந்தது. அமர்நீதியார் சென்று கோவணத்தை தாம் வைத்திருந்த இடத்தில் பார்த்தார்.
அங்கு கோவணத்தை காணவில்லை. சுற்றுமுற்றும் தேடி பார்த்தார், எங்கும் காணவில்லை. யாராவது எடுத்திருக்க கூடுமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அனைவரிடமும் கேட்டு பார்த்தார். பலன் ஏதும் இல்லை. அமர்நீதியாரும் அவர் மனைவியாரும் செய்வதறியாது திகைக்கிறாங்க. மனைவியோடு கலந்து ஆலோசித்து இறுதியில் மற்றொரு அழகிய புதிய கோவணத்தை எடுத்துக்கொண்டு வேதியர் முன் சென்று வேதனை முகத்தில் தோன்ற தலை குனிந்து நிற்கிறாங்க. கண்களில் நீர்மழுக அந்தனரை நோக்கி, ஐயனே, எம்மை அறியாமலே நடந்த தவற்றை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு அமர்நீதியார் சொல்கிறார். அமர்நீதியார் மொழிந்ததை கேட்ட செஞ்சடையன், என்ன சொல்கின்றீர், எமக்கு ஒன்றுமே புரியவில்லையே அப்படின்னு சொல்கிறாரு. ஐயனே, தங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கோவணத்தை பாதுகாப்பான இடத்தில்தான் வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது போய் பார்த்தால் வைத்திருந்த இடத்தில் அதை காணவில்லை. பெரும் வியப்பாக தான் இருக்கிறது. அதனால் தேவரீர், இதனை அணிந்து கொண்டு எம் பிழையை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு தாழ்மையோட மனம் உருகி வென்றார். அமர் நீதியாரின் இவ்வார்த்தைகளை கேட்டதும் எம்பெருமான் திருமுகத்திலே கோபம் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. நன்றாக உள்ளது உமது பேச்சு. சற்று முன்னால் கொடுத்து சென்ற கோவணம் அதற்குள் எப்படி காணாமற் போகுமா? நான் மகிமை பொருந்திய கோவணம் என்று சொன்னதால் அதனை நீரே எடுத்துக்கொண்டு மற்றொரு கோவணத்தை கொடுத்து என்னை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறீரா? இந்த நிலையில் நீர் அடியார்களுக்கு கோவணம் கொடுப்பதாக ஊரெல்லாம் முரசு முழங்குகின்றீரோ? கொள்ளை லாபம் கொளிக்க நீர் நடத்தும் வஞ்சக வாணிபத்தை பற்றி இப்போதல்லவா எனக்கு புரிகிறது? உம்மை நம்பி நான் அல்லவா மோசம் போனேன் அப்படின்னு மதுரை மீனாட்சி அம்மனை கைப்பிடிக்கிறதுக்காக வளையல் வியாபாரியாக வந்த நம்ம சோமசுந்தர கடவுள் அமர்நீதியாரின் வாணிபத்தை பற்றி கடிந்து கூறுறார். எம்பெருமான் பொழிந்ததை கேட்டு அஞ்சு நடுங்கிய அமர்நீதியார் அறியாது நடந்த பிழையை மன்னித்து பொறுத்தருள வேண்டும், இதை வேண்டுமென்றே செய்யலை, காணாமல் போன கோவணத்திற்கு ஈடாக அழகிய விலை உயர்ந்த பட்டாடைகளும் பொன்மணிகளும் எவ்வளவு வேண்டுமாயினும் தருகிறேன். ஐயன் எங்கனமானாலும் சினம் தணிந்து எம்மை பொறுத்தருளனும் அப்படின்னு பயபக்தியோட பிரார்த்திக்கிறார். பன்முறை மன்னிப்பு கேட்டார். அடியாரை விழுந்து விழுந்து வணங்கினார். அமர் நீதியார் கல்லும் கரையை கெஞ்சுவது கண்டு சினம் சற்று தணிந்தார் போல பாவனை செய்த சிவபெருமான் தண்டில் இருக்கும் நனைந்த கோவணத்தை காட்டி, இது உம்மிடம் கொடுத்த கோவணத்தோடு கொடுத்தால் அதுவே போதுமானது, பொன்னும் பொருளும் எமக்கெதற்கு அப்படின்னு சொல்லி மொழிந்தார். இறைவனின் தீர்ப்பை கேட்டு அமர்நீதியார் சற்று மன அமைதி கொண்டார். உள்ளே சென்று துலாக்கோலை எடுத்து வந்து மறையவர் முன் நாட்டினார். அந்தனரிடம் இருந்த கோவணத்தை வாங்கி ஒரு தட்டிலும் தம் கையில் வைத்திருந்த கோவணத்தை மற்றொரு தட்டிலுமாக வைத்தார். நிறை சரியாக இல்லை. அது கண்டு அமர்நீதியார் அடியார்களுக்கு அளிப்பதற்காக வைத்திருந்த கோவணங்களை எடுத்து வந்தார். அப்பொழுதும் நிறை சரியாகவில்லை. அமர்நீதி நாயனாரின் தட்டு உயர்ந்தோங்கி இருந்தது. ஒவ்வொன்றாக மற்ற கோவணத்தையும் தட்டில் வைத்து கொண்டே வந்தார். எடை சமமாகவே இல்லை. அந்தனரோட கோவணம் இருந்த தட்டு தாழ்ந்தே இருந்தது. அம்மாயத்தை கண்டு வியந்த அமர்நீதியார், இது உலகத்திலேயே இல்லாத பெரும் மாயையாக இருக்கிறதே அப்படின்னு எண்ணியவாறு தொடர்ந்து நூல் பொதிகைகளையும் பட்டாடைகளையும் ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக தட்டில் வைத்து கொண்டே போனார். எவ்வளவுதான் வைத்தபோதும் எடை மட்டும் சரியாகவே இல்லை. அமர்நீதியார் தட்டு உயர்ந்தும் சிவனடியார் தட்டு தாழ்ந்தும் இருப்பதை பார்க்கும்போது அமர்நீதியார் அடியார்களிடம் கொண்டுள்ள பக்தியும் அன்பும் உயர்ந்துள்ளது என்பதையும், அத்தகைய பக்திக்கு முன்னால் இறைவனின் சோதனை கூட சற்று தாழ்ந்துதான் உள்ளது என்றும் என்ற உண்மையை உணர்த்துவது போல தோன்றியது. மடத்தில் இருக்கும் அனைவரும் இக்காட்சியை கண்டு வியந்து நின்றார்கள். தராசு தட்டின் மீது இறைவனால் வைக்கப்பட்டுள்ள கோவணத்தின் மகிமையை யார்தான் அறிய முடியும்? ஈரேழு உலகமும் அதற்கு ஈடு இணையாகாதே. அன்பர்களின் அன்புக்கு தானே அது கட்டுப்படும். இறைவனின் இத்தகைய மாயாஜால வித்தையை உணர சக்தியற்ற தொண்டர் சித்தம் கலங்கினார். என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் திகைக்கிறார். தொண்டர் அடுத்து ஒரு முடிவெடுக்கிறார். பொன்னும் பொருளும் வெள்ளியும் வைரமும் நவமணி திரளும் மற்றும் பல வகையான உலோகங்களையும் கொண்டு வந்து குவித்தார். தட்டுகள் சமமாகவே இல்லை. தம்மிடம் உள்ள எல்லா பொருட்களையும் தராசு தட்டில் கொண்டு வந்து வைத்து மலைபோல் குவித்தார். இப்படியாக அவரிடம் உள்ள பொருட்கள் அனைத்தும்
ஒரு வழியாக தீர்ந்தது. இனிமேல் எஞ்சியிருப்பது தொண்டரின் குடும்பம் மட்டும்தான். அமர்நீதியார் சற்றும் மன உறுதி தளரவில்லை. இறைவனை மனதில் தியானித்தார். ஐயனே, எம்மிடம் இருந்த பொருள்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. நானும் என் மனைவியும் குழந்தையும் தான் மிகுந்துள்ளோம். இந்த தராசு சமமான அளவு காட்ட நாங்கள் தட்டில் உட்கார தேவரீர் இயந்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுகிறார். பிறவி பெருங்கடலில் இருந்து தம் தொண்டனை கரையேற்றும் பொருட்டு தராசில் குடும்பத்தோடு சேர்ந்து அமர அனுமதி கொடுத்தார் எம்பெருமான். அமர் நீதியாரும் அவரது மனைவியாரும் மகனும் அடியாரின் பாதங்களில் ஒருங்கே விழுந்து வணங்கி எழுந்தனர். நாங்கள் திருவெண்ணீற்றில் உண்மையான பக்தியுடன் இதுகாரும் பிழை எதுவும் புரியாமல் வாழ்ந்து வந்தோம் என்பது சத்தியமானால் இந்த தராசு சமமாக நிற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. திருநள்ளூர் பெருமானை பணிந்தார். நமசிவாய மந்திரத்தை தியானித்தவாறு தட்டின் மீது ஏறி அமர்ந்தார். அவரை தொடர்ந்து மனைவியாரும் மகனும் பரமனை நினைத்த மனதோடு ஏறி அமர்ந்தனர். மூவரும் கண்களை மூடிக்கொண்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதால் முறைப்படி ஓதினார்கள். துலாக்கோளின் இரண்டு தட்டுகளும் சமமாக நின்றன. மூவரும் கண் திறந்தனர். அதற்குள் முக்கண்ணன் மாயமாய் மறைந்தார். அந்தனரை காணாது அனைவரும் பெருத்த வியப்பில் மூழ்கிறாங்க. அப்பொழுது வானத்திலே தூய ஒளி பிரகாசித்தது. நீலகண்ட பெருமான் உமாதேவியுடன் காட்சியளித்தார். விண்ணவர் கற்பக பூக்களை மலைபோல் புளிய மறைகள் முரசு போல் முழங்கின. வணிகரும் மனைவியாரும் மகனும் துலாத்தட்டில் மெய்மறந்து இருந்தபடியே சிவநாமத்தை உச்சரித்து கொண்டு இருந்தார்கள். இறைவனின் அருளினால் துலாத்தட்டு புஷ்பக விமானமாக மாறியது. அமர்நீதியார் குடும்பம் அப்புஷ்பக விமானத்தில் கைலேங்கிரியை அடைந்தது. அமர்நீதியார் இறைவனின் திருவடி தாமரை நிழலிலேயே இன்புற்று வாழலானார்.